ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. वेदवन्दनम्. हरिः ॐ नमो ब्रह्मणे नमो अस्त्वग्नये नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचः पतये नमो विष्णवे बृहते करोमि. हरिः ॐ. இந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம் பரம்பொருளுக்கு வணக்கம், அக்னிக்கு வணக்கம், பூதேவிக்கு வணக்கம், மூலிகைகளுக்கு ஓஷதிகளுக்கு வணக்கம், வாக்குத்தேவிக்கு வணக்கம், வாகீஸ்வருக்கு வணக்கம், திருமாலுக்கு வணக்கம், பெரியதுக்கு வணக்கம் என்று. இன்னொரு விதமாக சொன்னால் அக்னியாகவும் பூமியாகவும் மருந்துகளாகவும் வாக்காகவும் வாக்கின் பதியாகவும் விஷ்ணுவாகவும் பெருமாளாகவும் இருக்கிற பரம்பொருளுக்கு என் வணக்கம் உரித்தாகட்டும். இன்று நாம் ஜாமெட்ரி பேசப் போகிறோம். ஜாமெட்ரி பேசப்போவதால் பூமியையும், இந்த ஜாமெட்ரி என்பது முதன் முதலாக அக்னி தயனத்துக்காக ஏற்பட்ட ஜாமெட்ரியானதால் அக்னியையும், இது பலருக்கும் புரியும்படி பேச வேண்டி இருப்பதால் வாக்கையும் வாக்பதியையும், இதற்கெல்லாம் மூல காரணமான பரம்பொருளையும் வணங்கி ஆரம்பிப்பதற்கு இந்த வேத மந்திரம் பொருத்தமான மங்கள வாக்கியம் ஆகிறது. இந்த ஔசித்யத்தை இவ்வாறு விளக்கலாம். பொருத்தத்தை பிரம்மத்தையும் விஷ்ணுவையும் ஆரம்பத்தில் வந்தனம் பண்ணுவது சரிதான். பூமியையும் அக்னியையும் வாக்கையும் வணங்குவானேன் இந்த உபன்யாசத்தில் என்று கேட்டால் இதோ பதில். ஜியாமெட்ரி என்ற இங்கிலீஷ் வார்த்தை ஜியாமிதி என்ற சம்ஸ்கிருத பதத்திலிருந்து வந்தது. ஜியா என்றால் பூமி, மிதி என்றால் அளவை. அதனால் ஜியாமெட்ரி என்பது நிலத்தை அளப்பதற்காக முதலில் ஏற்பட்டது. அதனால் ஜியாமெட்ரி பற்றி பேசும்போது முதல் வந்தனம் பூமி தேவிக்கு என்று பொருந்துகிறது. அக்னிக்கு வணக்கம் எதற்காக? ஜியாமெட்ரி உலகத்தில் முதன் முதலாக பாரத தேசத்தில் அக்னி சயனங்களுக்காக ஏற்பட்டது. அக்னி சயனம் என்பது வேத வேள்விகளிலே ஒரு வகை. அக்னி சயனத்துக்கு வேதி நிர்மாணம் முதலியவற்றில் பூ பிரதேசங்களை அளப்பதற்கு ஜாமெட்ரி தேவைப்பட்டது. போதாயன சுல்ப சூத்திரம் அதேமே அக்னிச்சயாக என்று தான் ஆரம்பிக்கிறது. பிறகு நிறைய ஜாமெட்ரி கற்றுத்தருகிறது. அதனால் அக்னியை வணங்கிவிட்டு ஜாமெட்ரி பற்றி பேசுவது தகும். நமோ பிரம்மணே என்று ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் பிரம்மயஜ்ஞம் என்ற கர்மத்தின் முடிவில் மூணு தடவை அனுசந்தித்தாக வேண்டும் என்று நம் பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு பைத்தாகரஸ் தேற்றம் பற்றி பழைய சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் என்பது. பித்தாகரஸ் என்பவர் யார்? அவர் பெயரில் வழங்கி வரும் தேற்றம் எது? அதற்கு சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் என்ன பெயர்? அது பாரத தேசத்தில் எத்தனை ஆயிரம் வருஷங்களாக வழக்காற்றில் இருக்கிறது? எந்தெந்த சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் அது எப்படி எப்படி கூறப்படுகிறது? பித்தாகரஸின் காலத்துக்கும் முன்னமேயே இது நம் தேசத்தில் இருந்தது பற்றி சரித்திர நிபுணர்களின் அபிப்பிராயம் என்ன? இதையெல்லாம் இன்று பார்க்கப் போகிறோம். முதலில் இது என்ன தேற்றம் என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு செங்கோண முக்கோணத்தில், அதாவது
ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் மூன்று பக்கங்கள் இருக்கின்றனவே, அவற்றுள் மிக பெரிதானதற்கு ஹைபாட்டன்யூஸ் என்று இங்கிலீஷிலும் கர்ணம் என்று பாரதீய பாஷைகளிலும் பெயர். இந்த கர்ணத்தின் அளவுக்கும் மற்ற இரண்டு பக்கங்களின் அளவுகளுக்கும் இடையே ஒரு சம்பந்தம் எப்படி இருக்கிறது என்றால், இவற்றுள் எந்த இரண்டை கொடுத்தாலும் மூன்றாவதை நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கிறது. இது எல்லா செங்கோண முக்கோணங்களிலும் உண்மையாக இருக்கிறது. இது செங்கோண முக்கோணங்களில் மட்டுமே உண்மையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு முக்கோணத்தில் பெரிய பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமமாகி இருந்தால் அந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமாக ஆகிவிடும். இது கான்வர்ஸ் தியரம். இந்த உண்மையை அல்ஜிப்ரா ஈக்வேஷனாக எழுத முடிகிறது. ஏ பி சி என்பவை முக்கோணத்தின் மூன்று பக்கங்களானால், அவற்றுள் சி என்பது பெரியதானால், அப்போது சி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்கிற சமன்பாடு உண்மையாகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். இது பைதாகரஸ் என்று கிரேக்க நாட்டு அறிஞர் பெயரால் வழங்கப்படும் தேற்றமாகும். இவர் கிறிஸ்துவுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தத்துவஜானி. உலகில் பல தேசங்களுக்கு போய் வந்தவர். பைதாகரியனிசம் என்று ஒரு மத இயக்கத்தின் மூல புருஷர். இந்த பைதாகரஸ் தேற்றத்தின் சரித்திரத்தை பற்றி 4 பேர் சொல்வதை நாம் இப்போது இந்த உபன்யாசத்தின் முதல் பாகத்தில் பார்க்க போகிறோம். 4 பேர்களுள் முதலாம் அவர் வோல்டேர் என்பவர், பிரெஞ்சுக்காரர், 300 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர். எழுத்தாளர்களுக்குள்ளும் தத்துவஞானிகளுக்குள்ளும் தலை சிறந்த ஒருவர். அவர் எழுதியிருப்பதை இப்போது வாசித்து கேட்போம். கோட், ஐ எம் கன்வின்ஸ்டு தட் எவ்ரிதிங் ஹாஸ் கம் டவுன் டு அஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ் ஆஃப் தி கங்கா. ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, spiritualism, etc. It is very important to note that some 2500 years ago, at the least, Pythagoras went from Samos to the Ganga to learn geometry. But he would certainly not have undertaken such a strange journey had the reputation of the Brahmin's science not been long established in Europe. Unquote. இதே மேற்கோள் இன்னொரு இடத்தில் சிறிது வித்தியாசத்துடன் காணப்படுகிறது. அதையும் வாசிக்கிறேன். Quote. Voltaire concluded, I am convinced that everything has come down to us from the banks of the Ganga Ganges. Astronomy, astrology, metempsychosis, etc. என்று. Spirituality, ஆத்யாத்மிகத்தை என்பதற்கு பதில் metempsychosis கூடுபாயும் கலையை உள்ளடக்கியதாய் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல் என்னப்படும் கலை. அவர் சொல்வது, வானவியல், ஜோதிடம்,
ஆத்ம சஞ்சாரம், ஆத்ம விசாரம், இதெல்லாமே கங்கை கரையில் இருந்துதான் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றன. இதை இவர் சொல்லும்போது முதலில் சொல்வது அஸ்ட்ரானமி என்கிற பழங்கால கணித சாஸ்திரத்தை, ஐ எம் கன்வின்ஸ்டு என்கிறார். மீதி பேரெல்லாம் கிரேக்க நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம் என்று எத்தனையோ சொல்லி குழப்பட்டோம். ஆனால் நான் சந்தேகமில்லாமல் புரிந்து கொண்டு விட்டேன், பாரத தேசம்தான் இந்த வித்தைகளுக்கெல்லாம் ஜென்மபூமி என்பதை என்கிறார் இவர். சாமோஸ் என்ற கிரேக்க தீவில் பிறந்து வளர்ந்த பித்தாகரஸ் என்ற அறிஞர் ஜாமெட்ரி கற்றுக்கொள்வதற்காக கங்கை கரைக்கு பயணித்தார், பிரயாணம் பண்ணினார் என்பதை முக்கியமாக கவனிக்கவும் என்கிறார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் என்று. வேறு சிலரோ டிட் பைதாகரஸ் விசிட் இந்தியா என்று இன்றளவும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த அறிஞர் வோல்டேர் இதில் சந்தேகப்படாமல் அவர் இந்தியாவுக்கு போனார் என்பதையும், அங்கு போய் ஜாமெட்ரி கற்றுக்கொண்டார் என்பதையும் கவனிப்பது முக்கியம் என்கிறார். இந்த பிரயாணத்தை ஸ்ட்ரேஞ்ச் ஜேர்னி என்று ஏன் கூறுகிறார் இவர்? அந்நாட்களில் இவ்வளவு நெடுந்தூர பயணம் என்பது அபூர்வமாக இருந்தது. மேலும் வியாபாரம் பண்ணுவது, பணம் சம்பாதிப்பது என்பதற்காக மட்டுமே தொலை தூரம் பிரயாணம் பண்ணுபவர்கள், அவர்களுடைய மத்தியில் ஒருவர் கல்விக்காக இவ்வளவு தூரம் போனார் என்பது விசித்திரமாக இருக்கிறது. இந்த காரணங்களால் ஸ்ட்ரேஞ்ச் ஜேர்னி என்கிறார். பிராமணர்களின் விஞ்ஞானம் பற்றிய கீர்த்தி வெகு நாட்கள் முன்னரே யூரோப்பில் பரவாமல் இருந்தால் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்க மாட்டார் என்பதை சொல்லும்போது ரெபுடேஷன் எஸ்டாப்ளிஷ்டு என்கிறார். பாரதத்து பிராமணர்களின் புகழ் ஐரோப்பாவில் நிலைத்திருந்ததாம். எதனால் புகழ்? சயின்ஸின் புகழ் என்கிறார். பாரதத்து பிராமணர்கள் சிறந்த விஞ்ஞானிகள் என்ற நற்பெயர் சிறகாலமாக ஐரோப்பாவில் நிலைத்திருந்ததால் பித்தாகரஸ் பாரத யாத்திரை பண்ணினாராம். இது வோல்டேரின் தீர்மானம். அடுத்ததாக இன்னொரு அறிஞரின் மேற்கோள், இரண்டாம் அவர். இவர் டாக்டர் திபோ என்பவர், ஜெர்மானியர், சம்ஸ்கிருத பண்டிதரும் கூட. இன்றைக்கு 100 வருஷங்களுக்கு முன் மறைந்தவர். காசி நகரத்தில் கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் காலேஜில் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டு பணியாற்றியவர். இவர் பற்றி நமக்கு அவசியமான தகவல், இப்பொழுது தேவையான தகவல் என்னவென்றால், சுல்ப சூத்திரங்களில் புதைந்து கிடக்கிற அரிய பெரிய கணித கோட்பாடுகளை தனது ஆங்கில மொழிபெயர்ப்பின் மூலம் வெளிநாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர். அவர் டாக்டர் திபோ என்பவர் இந்த பித்தாகரஸ் தேற்றம் பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? கோட், தி ஜாமெட்ரிக்கல் தீரம் ஆஃப் 147 ஆஃப் சுல்ப சூத்ரா, விச் ட்ரெடிஷன் அஸ்கிரைப்ஸ் டு பைத்தாகரஸ், வாஸ் சால்வ்டு பை ஹிந்துஸ் அட்லீஸ்ட் 2 centuries earlier. ஜர்னல் ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற பத்திரிகையில் 1875 வருஷத்தில் 1875
இவர் எழுதியுள்ள வாக்கியம் இது. இந்த பித்தாகரஸ் தேற்றத்துக்கு 147 என்ற நம்பர் கொடுத்திருக்கிறாரே, அது என்ன நம்பர் என்று கேட்டால், யூக்ளிட் என்று ஒரு கிரேக்க அறிஞர் இருந்தார். அவர் உலக பிரசித்தமான ஜாமெட்ரி புஸ்தகங்களை எழுதினார். அந்த புஸ்தகத்தில் முதல் சம்புடத்தில் 47வது தேற்றம் என்று குறிப்பதற்காக 1-47 என்று சொல்கிறார். இதுதான் பைத்தாகரஸ் தேற்றம். இது சுல்பசூத்திரத்திலும் காணப்படுகிறது. அதாவது இந்த திபோ என்பவர் அனுவாதம் பண்ணினாரே டிரான்ஸ்லேஷன், அதற்கு மூலமான சம்ஸ்கிருத புஸ்தகத்திலும் இது இருக்கிறது. ஆனால் பித்தாகரசின் பெயர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த புஸ்தகம் பைத்தாகரஸ் பிறப்பதற்கு பல வருஷங்கள் முன்னரே ஏற்றப்பட்ட புஸ்தகம், அட்லீஸ்ட் 2 centuries earlier என்கிறார். குறைந்தபட்சம் 200 வருஷங்கள் முற்பட்டது பித்தாகரசின் காலத்தை விட இந்த சுல்பசூத்திரத்தின் காலம். 300 வருஷங்கள் முந்தியது என்கிறார்கள் மேலை நாட்டு சாரித்திரிகர்கள். இன்னும் கூட முற்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் அவர்களுக்குள்ளேயே சில பேர். போதாயனரின் காலத்தை திட்டவட்டமாக நிரூபிக்க முடியவில்லை. திபோ தெளிவாக சொல்கிற விஷயம் என்னவென்றால், இந்த தேற்றம் பழைய புஸ்தகமான சுல்பசூத்திரத்தில் பைத்தாகரஸ் காலத்துக்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே பாரத தேசத்தில் தெரிந்திருந்தது என்பதா. இவர் அட்லீஸ்ட் என்று சொல்வதில் இன்னொரு கருத்தும் அடங்கியிருக்கிறது. சுல்பசூத்திரத்தில் உள்ள இந்த தேற்றம் போதாயனரின் கண்டுபிடிப்பு என்பதற்கில்லை. அதற்கு முன்னே பாரதத்தில் தெரிந்திருந்தது. அடிக்கடி விஜ்ஞாயதே என்ற பதத்தின் மூலம் இதெல்லாம் பரம்பரையாக வரும் அர்த்தங்கள் என்பதை சுல்பசூத்திரமே தெரிவிக்கிறது. எந்த அக்னி தயனங்களுக்காக இந்த கணக்கீடுகள் எல்லாம் வந்தனவோ அந்த அக்னி தயனங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்பிருந்தே, குறைந்தபட்சம் 8000 வருஷத்துக்கு முன்பேயே பாரதத்தில் நடைபெற்று வருவதால் இந்த கணக்குகளும் முற்காலத்திலேயே தெரிந்தவை என்றும், தாம் அவற்றை தொகுப்பதாகவும் சுல்பசூத்திரக்காரர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இயற்றியவர்கள் இல்லை, தொகுப்பவர்கள். கண்டுபிடிப்பாளர்கள் இல்லை, மேனுவல் எழுதினவர்கள். அப்படியானால் பைத்தாகரஸ் தேற்றம் பாரத தேசத்து ரிஷிகளுக்கு எந்த காலம் முதல் தெரிந்திருந்தது என்று கேட்டால், பைத்தாகரசுக்கும் 1000கணக்கான வருஷங்கள் முன் என்ன கூடும். குறைந்தபட்சம் 200 வருஷங்களுக்கு முன் என்று எச்சரிக்கையுடன் சொல்கிறார் திபோ. இதுவரை வோல்டேர், திபோ என்று இரு அறிஞர்களின் மேற்கோள்களை பார்த்தோம். மூன்றாவதாக இயான் ஜி பியர்ஸ் என்பவர் சமீப காலத்தில் எழுதியிருப்பதை பார்க்க போகிறோம். இவர் யார்? ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுக்காக ஏற்பட்ட மேக்டியூட்டர் வெப்சைட்டில் நிறைய எழுதியிருக்கிறார் இவர். அவற்றிலிருந்து 2 வாக்கியங்களை இப்போது பார்ப்போம். மெனி ஆஃப் த வேதிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ் ஹாவ் பீன் நெக்லெக்டட் ஆர் வர்ஸ். மறுபடியும் வாசிக்கிறேன். மெனி ஆஃப் தி வேதிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மேத்தமெட்டிக்ஸ் ஹாவ் பீன் நெக்லெக்டட் ஆர் வர்ஸ். வென் இட் ஃபர்ஸ்ட் பிகேம் அப்பேரண்ட் தட் தேர் வாஸ் ஜியாமெட்ரி கண்டெய்ன்ட் விதின் வர்க்ஸ்
that were not of Greek origin, historians and mathematical commentators went to great length to try and claim that this geometry was Greek influenced. வேத நூல்களில் கூறப்பட்டுள்ள கணித கோட்பாடுகள் நிறைய அலட்சியப்படுத்தப்பட்டன அல்லது அதைவிடவும் மோசம் என்று தொடங்குகிற இந்த வாக்கியத்தில் இவர் யாரை குறை கூறுகிறார்? அதை வெளிப்படையாக சொல்லாமல் பாசிவ் வாய்ஸ் போட்டு விட்டார், தே வேர் நெக்லெக்டட் என்று. கணிதத்தின் சரித்திரத்தை ஆராய்பவர்கள் வேதத்தில் உள்ளவற்றை கண்டும் காணாதது போல் இருக்கலாமோ, அலட்சியப்படுத்தலாமோ, அதைவிட மோசமாக கூட இருந்திருக்கிறார்கள் ஓரஸ் என்கிறாரே, என்ன பண்ணினார்கள்? இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று குறைவாக மதிப்பிட்டார்கள். அதைவிட அவற்றின் காலத்தை மிகவும் அருவாதீனமாக பிற்பட்டதாக பிரம்ம பிரயத்தனம் பண்ணி அபப்பிரச்சாரம் பண்ணினார்கள். இதே போல மற்ற நாடுகளிலும் தான் உண்டு என்றார்கள். கிரேக்க தேசத்திலிருந்து இந்தியர்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சேஷ்யங்களை பரப்பினார்கள். இவற்றையெல்லாம் சேர்த்து இவர் நெக்லெக்டட் ஆர் வர்ஸ் என்று மட்டும் கூறுகிறார் இந்த வரியில். When it became apparent என்றதன் கருத்து என்னவென்றால், became apparent தெளிவாயிற்று, ஆபாதமாகவே தெரிய வந்தது, ஆழ்ந்த விசாரங்கள் தேவையில்லாமலே கிரேக்க தேசத்துக்கு வெளியிலேயும் ஜாமெட்ரி வளர்ந்தது என்பது புரிந்தது என்று அர்த்தம். அப்போது இந்த சரித்திரக்காரர்களும் காமெண்டரிக்காரர்களும் என்ன பண்ணினார்கள் என்றால், இவர் சொல்கிறார், உண்மை அவர்களுக்கு கசந்தது. மூடி மறைப்பதற்காக இந்த ஜாமெட்ரி கிரேக்க தேசத்தில் தோன்றி மற்ற இடங்களுக்கும் பரவியது என்று வாதிட்டார்கள். Went to a great length என்றதன் கருத்து என்னவென்றால், தங்கள் சொந்த அபிப்பிராயமான இந்த கருத்தை ஸ்தாபிப்பதற்காக அரும்பாடுபட்டார்கள், குட்டிக்கரணம் போட்டார்கள், செப்பையான வாதங்களுக்கு சேர்ந்து வலு கொடுத்தார்கள் என்பதாம். Went to a great length to try and claim என்பதன் கருத்து என்னவென்றால், தப்பு என்று தெரிந்ததை கூட சரி என்று வாதிப்பதற்கு முயற்சியும் முன்வைப்பும் பண்ணினார்கள், ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் அந்த வெற்றி நிலைக்கவில்லை. இந்த விஷயத்திலும் இப்படித்தான். அவர் பொதுவாக ஜாமெட்ரி பற்றி சொன்னார், குறிப்பாக பித்தாகரஸ் தியரம் விஷயத்திலும் இப்படித்தான். சுல்பசூத்திரமே பித்தாகரஸ் காலத்துக்கு பிற்பட்டதென்று அபாண்டமாக ஒருவர் எழுதினார். ஆனால் அவர்களுக்குள்ளேயே மற்றவர்கள் அது சாதிக்க முடியாது, அவ்வளவு அப்பட்டமாக எழுதினால் பேர் கெட்டுப்போகும் என்று மாற்றினார்கள். இந்தியர்களுக்கு தேற்றம் தெரிந்திருந்ததே தவிர அதன் ப்ரூஃப் தெரியாது என்று இன்னொருவர் வரிந்துகிட்டு எழுதினார். இன்னும் ஒருத்தர், கிரேக்கர்களின் சித்தாந்தங்கள் தேற்றங்கள் சித்தாந்தங்கள் தான் இந்தியாவுக்கும் போயின போலும் என்று விவரித்து எழுதினார். இவ்வளவு பண்ணியும் இவையெல்லாம் நெடுநாளுக்கு தாக்கு பிடிக்கவில்லை. இப்போது ஒரு சின்ன டைக்ரஷன்.
இந்த மேற்கோளிலிருந்து சற்று விலகி போகிறோம். சில பாரதீயர்களின் கருத்து சாம்பிரதாயிகமாக பரம்பரை பரம்பரையாக இந்த புத்தகங்களை கற்று வருகிறார்களே, அவர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், அவர்களுக்கும் அதாவது இப்படி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயன்றவர்களுக்கும் ஓரளவு வெற்றி கிடைத்தது என்பது. எப்படி என்றால், போதாயன சுல்பசூத்திரத்தின் காலம் 800 BC, 800 கிமு, அதற்கு முன் கிடையாது என்று தகுந்த காரணங்கள் இல்லாமலேயே, போதிய சான்றுகள் இல்லாமலேயே நிறைய பேர் சேர்ந்து கொண்டு நிறைய தடவை எழுதி வந்த மாத்திரத்தாலேயே ஏராளமானவர்களை நம்ப வைத்து விட்டார்கள். காலத்தை பின்தள்ளி நிர்ணயங்களை பண்ணி பரப்பிவிட்டார்கள். வாஸ்தவத்தில் சுல்பசூத்திரங்கள் கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டிருக்கலாம். சுல்பசூத்திரம் மாத்திரமில்லை, சூத்திர சாகித்யம் என்பதே பழையது. சூத்திரங்களின் இலக்கியம் என்பது புத்தர் காலத்திலோ சாணக்கியர் காலத்திலோ மறைந்தொழிந்த ஒன்று. அவர்களுக்கு முற்பட்ட மில்லனியத்தில் மட்டும், அதாவது இன்றைக்கு 3000-4000 வருஷங்களுக்கு முன் வரையில் மட்டும் வழக்கில் இருந்த ஒன்று சூத்திர சாகித்யம் என்பது. ஒவ்வொரு பிராமணனும் இன்றைக்கும் அபிவாதனத்தில் தன் கோத்திரம், தன் சூத்திரம், தன் சாகை என்ற மூன்றையும் சொல்லியாக வேண்டும் என்ற வியவஸ்தை அவர்களுக்குள் இப்போதுள்ள எத்தனையோ சப்செக்ட் பிரிவுகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன், புத்தர் காலத்துக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதனாலும் இந்த வியவஸ்தை ஏற்படுவதற்கு முன்னரே ஆபஸ்தம்பர், போதாய முதலியோர் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பெயரை அல்லவா சூத்திரக்காரர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆதலாலும் இது வலுவான வாதம்தான். இன்னும் லிங்க்விஸ்டிக்காக கூட சில வாதங்கள் உண்டு சூத்திரங்களின் பழமையை ஸ்தாபிப்பதற்கு. இது நிற்கட்டும். இதுவரை வோல்டேர், திபோ, இயான், பியர்ஸ் என்று 3 பேரின் கருத்துகளையும் அறிந்து கொண்டோம். அதற்கு பிறகு 4வது மேற்கோளை தற்காலத்து அமெரிக்கர் ஒருவரிடமிருந்து எடுக்கப் போகிறோம். ஜிம் லாய் என்பவர் பலதரப்பட்ட கலைகளில் நாட்டம் கொண்டவர், டைவர்ஸ் இன்டரஸ்ட் இருக்கும் போல் இருக்கிறது. இவருடைய சைட்டை பார்த்தால் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் விசிட்டட் சைட்ஸ் ஆன் தி இன்டர்நெட் என்று இவருடைய ஹோம் பேஜை சொல்கிறார்கள். இவர் பைதாகரஸ் தீரம் பற்றியும் ஒரு சைட் வைத்திருக்கிறார். அதில் இவர் எழுதியிருக்கும் வரி ஒன்று படிக்கிறேன். The proof by legender was probably originally devised by an ancient Hindu mathematician என்பது. இங்கு இவர் சொன்ன ப்ரூஃப் இந்த ஹைபாட்டன்யூஸ் தியரத்தினுடைய ப்ரூஃப். இவர் லெஜெண்டருடைய ப்ரூஃப் என்று எந்த ப்ரூஃபை சொல்கிறார் என்றால், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸினுடைய ப்ராப்பர்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ரூஃப். இவர் அந்த பக்கத்தில் கொடுத்திருக்கும் நிறைய ப்ரூஃபுகளில் முதல் ப்ரூஃப் அதை பற்றி என்ன சொல்கிறார், This was probably originally devised by an ancient Hindu mathematician என்கிறார். ஒரு ஹேஷ்யம் பண்ணுகிறார் ப்ராபபிளி என்று. இவருடைய இந்த ஹேஷ்யத்துக்கான காரணங்கள் என்னவாயிருக்கும் என்று அலசினால்,
பாரதீயர்களின் பெருமை மேலும் பளிச்சிடும். ஆனாலும் அதை ஒத்தி போட்டுவிட்டு நாம் இத்துடன் இந்த உபன்யாசத்தின் முதல் பாகத்தை முடித்துக் கொள்வோம். முதல் பாகத்தின் சம்மரி என்னவென்றால், நிறைய நிபுணர்கள் பாரத தேசத்தில் பிதாகரஸ் தேற்றம் பல்லாயிரம் ஆண்டுகளாக விவகாரத்தில் இருந்ததை பலவிதமாக கூறுகிறார்கள் என்பது. இதற்காக நாலு பேருடைய மேற்கோள்களை பார்த்தோம். ஒரு வெரைட்டி கிடைப்பதற்காக, வைவித்தியத்துக்காக பல பல மாதிரிகள் இருக்க வேண்டும் சாம்பிள்களில் என்பதற்காக நாலு பேரையும் நாலு வெவ்வேறு தேசங்களிலிருந்தும் நாலு வெவ்வேறு காலங்களிலிருந்தும் நாலு வெவ்வேறு பின்னணிகளிலிருந்தும் பேக்ரவுண்ட் வெவ்வேறு சாம்பிள்களாக எடுத்துக்கொண்டோம். இது வெவ்வேறானது எப்படி என்றால், வோல்டேர் பிரான்ஸ் நாட்டுக்காரர், திபோ ஜெர்மனிக்காரர், இயான் ஜி பியர்ஸ் யூகேயை சேர்ந்தவர் பிரிட்டிஷ்காரர், ஜிம் லோய் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவ்வாறாக தேசங்களில் வேறுபாடு. வோல்டேர் 18ஆம் நூற்றாண்டுக்காரர், திபோ 19ஆம் நூற்றாண்டுக்காரர், பியர்ஸ் 20ஆம் நூற்றாண்டுக்காரர், ஜிம் 21ஆம் நூற்றாண்டுக்காரர். இவ்வாறாக காலத்தால் வைவித்தியம். அடுத்ததாக வோல்டேர் அதிவிக்கியாதரான எழுத்தாளர், திபோ பிரசித்தி பெற்ற இண்டாலஜிஸ்ட், பியர்ஸ் சாரித்திரிகர் ஹிஸ்டோரியன், ஜிம் இந்த மூன்றும் கிடையாது கம்ப்யூட்டர்காரர். இவ்வாறாக இவர்களுடைய அகாடமிக் பேக்ரவுண்ட் இருக்கிறது துறைகள், அதிலேயும் வைவித்தியம். இவர்கள் நாலு பேருக்கும் இதுபோல இன்னும் ஏராளமானவர்களுக்கும் பொதுவான கருத்து என்ன என்றால், பிராச்சீன பாரதம் ஜியோமெட்ரியில் தலை சிறந்து விளங்கியது என்பதாகும். குறிப்பாக பித்தாகரஸ் தீரம் பல பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்பதாகும். இது முதல் பாகத்தின் சாரம். அடுத்து இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாவது பாகம். இந்த இரண்டாவது பாகத்தில் நிறைய சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலிருந்து இந்த தேற்றத்தை கூறும் விதத்தை அனுபவிக்கப் போகிறோம். சம்ஸ்கிருத மேற்கோள்கள் இங்கிலீஷ் மேற்கோள்களை விட அதிகமாக இருக்கும் இப்பொழுது. கூட கூடவே அந்த சம்ஸ்கிருத பங்க்திகளுக்கு அர்த்தம் சொல்வதில் என்ன குழப்பங்கள் ஏற்படுகின்றன என்கிற விஷயத்தில் இங்கிலீஷ் மேற்கோள்களையும் காண்பிக்கப் போகிறோம். இந்த தேற்றத்தை இந்தியர்கள் என்ன பெயரிட்டு வழங்குகிறார்கள் இந்த நாட்களிலும் முன்னாட்களிலும்? புஜ கோட்டி கர்ணன் நியாயம் என்ற பெயர் பல இடங்களில் காணப்படுகிறது. புஜ கோட்டி கர்ணன் செங்கோண முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கு பெயர். கர்ணம் என்பது ஹைபாட்டனியூஸ், புஜம் என்கிறது பேஸ், கோட்டி என்பது இன்னொரு சைடு. ஹைபாட்டன்யூஸ் தீரம் என்ற பெயராலும் சில பேர் சொல்கிறார்கள், டயகனல் ஸ்கொயர் தீரம்
அதாவது மூலைவிட்ட வர்க்க தேற்றம் என்ற பெயரையும் சில புஸ்தகங்களில் காண்கிறோம். சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தில் சுல்பசூத்திரத்து தேற்றம், சுல்பசூத்திர தீரம் என்று இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்றில் போதாயன தேற்றம் என்று வழங்க தொடங்கியதும் உண்டு. சமீபத்து வழக்காறுகளை விட பிராச்சீனத்தில் சொன்ன பூஜக்கோட்டை கர்ணன் நியாயம் என்ற பெயரையே சொல்லலாம். நாம் இந்த உபன்யாசத்தில் ஹைபாடன்யூஸ் தீரம் என்று கூறுவோம். இந்த தேற்றத்தை, சித்தாந்தத்தை பிரதிபாதிக்கிற, அதாவது விளக்குகிற சம்ஸ்கிருத வசனங்களில் சில புஸ்தகங்களில் உரைநடையிலும் இன்னும் சில செய்யுள் நடையிலும் இருக்கின்றன. சிலவற்றில் ப்ரோஸ், இன்னும் சிலவற்றில் பொயம். அவற்றை நாம் ஐந்து முக்கியமான கிரந்தங்களிலிருந்து எடுத்து இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். இந்த அஞ்சு புஸ்தகங்கள் எவை என்றால், ஒன்று புஸ்தகம் என்னாமல் புஸ்தக தொகுப்பு என்று கூட சொல்லலாம். போதாயனர், சம்பர் முதலானவர்கள் எழுதிய சுல்பசூத்திர புஸ்தகங்கள், இது ஒன்றுதான். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புஸ்தகங்கள். மற்ற நாலும் ஆஃப்டர் கிரைஸ்ட். இரண்டாவது புஸ்தகம் ஆரியபட்டரின் ஆரியபட்டீயம் என்ற புஸ்தகம். மூன்றாவது பிரம்மகுப்தரின் பிரம்மஸ்புட சித்தாந்தம் என்கிற புஸ்தகம். நாலாவது ஸ்ரீதராச்சாரியரின் த்ரிசதிகா என்கிற புஸ்தகமும் அதன் வியாக்கியானம். ஐந்தாவது பாஸ்கராச்சாரியரின் லீலாபதி என்று நமக்கு நன்றாக பரிச்சயமாகியிருக்கிற புஸ்தகம். இந்த ஐந்துமே 900 வருஷங்களுக்கு முற்பட்டவை. இவற்றிலுள்ள சம்ஸ்கிருத பங்க்திகளை இப்பொழுது கேட்க தயாராகுங்கள். இன்னும் கிட்டத்தட்ட 30 மணி காலம் நமக்கு சம்ஸ்கிருத மாதுரியம் கேட்க வாய்த்திருக்கிறது. முதல் பங்க்தி போதாயனருடையது. சூத்திரம் தீர்க்கஸ்ய அக்ஷ்ணயாரஜ்ஜுஹ பார்ஷ்வமானி திரியங்மானி ச யத் ப்ருதக் பூதே குருதஹ ததுபயம் கரோதி. இது அவருடைய சுல்பசூத்திரத்தில் 1 12, அதாவது முதல் அத்தியாயத்தில் 12ஆம் சூத்திரமாகும். இதை தமிழில் இவ்வாறு மொழிபெயர்க்கலாம். செவ்வகத்தின் மூலைவிட்ட கயிறானது நேர்பக்க அளவு கயிறும் குறுக்கு பக்க அளவு கயிறும் எவ்வளவு பண்ணுமோ அவ்விரண்டையும் சேர்த்த சதுர பரப்பை பண்ணும். இதிலுள்ள கலை சொற்களை, டெக்னிக்கல் டேர்ம்ஸை புரிந்து கொண்டால்தான் இந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். தீர்க்கஸ்ய முதல் பதம். தீர்க்கம் என்றால் ரெக்டாங்கிள், செவ்வகம். இரண்டாவது பதம் அக்ஷ்ணயா ரஜ்ஜுஹு. அக்ஷ்ணயா என்றால் டயகனல், அதாவது மூலைவிட்டத்தின் வாக்கில் என்று அர்த்தம். ரஜ்ஜுஹு என்றால் கயிறு, அது டெக்னிக்கல் டேர்ம் இல்லை. பார்ஷ்வமானி திரியங்மானி ச, பார்ஷ்வம் என்பதும் திரியக் என்பதும் செவ்வகத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள். பார்ஷ்வம் ஒரு பக்கம், திரியக் என்பது அட்ஜசன்ட் சைடு.
यति पृथक् भूते कुरुतः तत् उभयं करोति தனித்தனியாக எந்த சதுரப்பரப்பை இவ்விரண்டும் பண்ணுமோ அவ்விரண்டையும் சேர்த்து இந்த அக்ஷனயாரஜு பண்ணிவிடும். கரோதி என்ற பதத்துக்கு அர்த்தத்தை கவனிக்க வேண்டும். பண்ணுகிறது என்று மட்டும்தான் பிற்கால சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ஆனால் இந்த வரியிலோ சதுர பரப்பை பண்ணுகிறது என்று அர்த்தமாகும். ஸ்கொயர் பண்ணுவது எங்கே வந்தது? முதலில் இந்த வரியை வாசிக்கும் போது இந்த அர்த்தம் ஃபார் ஃபெட்ச்டு என்று நினைக்க இடம் உண்டு. ஸ்கொயரை பற்றி இங்கு சொல்லவில்லையே என்று நாம் ஏமாறலாம். ஆனால் உரையாசிரியர்கள் வியாக்கியானக்காரர்கள் இந்த அர்த்தத்தை தந்திருக்கிறார்கள். அதை பார்த்த பிறகு நாம் ஏற்றுக்கொண்டாலும் சிறிது தயக்கத்துடன் ஏற்க தோன்றும். பிறகு நிதானமாக கவனிக்கிறோம். அன்று முதல் இன்று வரை இதை ஒத்த மற்ற பதங்கள் கிருதி கரணி என்றெல்லாம் இருக்கின்றன. கிருதி என்ற பதத்துக்கு வர்க்கம் என்று அர்த்தம் என்று எல்லா சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களும் ஒருமுகமாக கூறுகின்றன. கரணி என்பது மூலம், வர்க்க மூலம் கன மூலம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதை த்விதீய கரணி திருத்தீய கரணி என்றெல்லாம் சுல்பசூத்திரத்தில் சொல்கிறார்கள். கிருதி என்பது வர்க்கம், கரணி என்பது மூலம் என்பதை இப்பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் கேட்க போனால் பாரதிய பாஷைகளில் மற்றவற்றில் கூட தமிழ் மீடியமோ தெலுங்கு மீடியமோ கற்பிப்பதானால் ஹர்ட்ஸ் ராடிகல்ஸ் இதுக்கு கரணி என்பதை நாம் அதற்கான டெக்னிக்கல் டேர்மாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கிருதி கரணி என்பதெல்லாம் கரோதி கிரு கிருங் என்கிற தாதுவிலிருந்து வந்தவைதானே. அதனாலே கரோதி என்பதற்கு வர்க்கம் பண்ணுகிறது ஸ்கொயர் பண்ணுகிறது என்று அர்த்தமாகிறது. இது உச்சித்தந்தான். அகராதிகளும் இந்த அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றன டிக்ஷனரியில் பார்த்தாலும். அதனால் தயங்காமல் இப்பொழுது இந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பித்தாகரஸ் தீரம் தான் இந்த வரியின் அர்த்தம். பித்தாகரஸ் தீரம் என்றால் செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் திரையங்கள் எங்கே இந்த வரியில் இருக்கிறது என்று கேட்டால், செங்கோண முக்கோணத்துக்கு பதிலாக செவ்வகத்தில் தரப்பட்டுள்ளது. ரெக்டாங்கிளில் இருக்கிற டயகனலுடைய ஸ்கொயர் ஆனது அந்த ரெக்டாங்கிளினுடைய இரண்டு அட்ஜசன்ட் சைட்ஸினுடைய ஸ்கொயரினுடைய சம்முக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறது. ரெக்டாங்கிளுக்கு சொன்னால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சொன்னதாகுமோ என்றால், எல்லா செங்கோண முக்கோணங்களுமே ரெக்டாங்கிளுடைய பாதி பாகமாக இருப்பதால் இதில் ஜெனராலிட்டி ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை. எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸும் ஒத்துக்கொள்கிறார்கள் ரெக்டாங்கிளுக்கு சொல்லி ஆகிவிட்டதென்றால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கெல்லாம் வந்துவிடும் என்று. ஆனாலும் இன்னும் இரண்டு விசாரங்கள் இந்த பங்கியில் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று தேவையான விசாரம், இன்னொன்று தேவையற்ற விசாரம். ஒன்று பதத்தினுடைய ஹிஸ்டரியினாலே, இன்னொன்று அர்த்தத்தினுடைய ஹிஸ்டரியினாலே. அக்ஷனயா என்ற பதத்துக்கு மூலைவிட்டம் என்பது அர்த்தம், டயகனல் என்பது அர்த்தம் என்று சொன்னோம். அப்படியானால் அதை ஏன் பிற்காலத்தவர்கள் யாருமே புழங்கவில்லை? நாமே கூட இந்த உபன்யாசத்திலே கூட இதற்கடுத்து நாலு புஸ்தகங்களிலிருந்து இந்த பித்தாகரஸ் தீரத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வரிகளில் எல்லாம் இந்த அக்ஷனயா என்ற பதத்தை காணோமே. நாம் சொல்கிற அர்த்தம் சரிதானா என்பது முதல் விசாரம். டி ஏ சரஸ்வதி அம்மா என்பவரின் புஸ்தகத்தில் இது பற்றி பிரஸ்தாவித்ததுண்டு, இந்த அக்ஷனயா என்கிற பதத்தின் ஹிஸ்டரி பற்றி. இந்த பதம் ஆபஸ்தம்பர் முதலிய மற்ற சுல்பசூத்திரக்காரர்களின் பிரயோகத்திலும் உண்டு.
ஆனால் ஆரியபட்டர் முதலானவர்கள் இதை பிரயோகித்ததில்லை. இதனால் சுல்பசூத்திரக்காரர்கள் தனி பரிபாஷை கொண்டவர்கள் என்பதற்கில்லை, அப்படியும் சொல்ல முடியாது. அக்ஷணையா என்பதற்கு அர்த்தம் வேறா இருந்திருக்குமோ என்று சந்தேகப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் வைதிக சாகித்யத்தில், வேதிக் லிட்டரேச்சரில் இந்த பதம் அக்ஷணையா என்கிற வேர்டு நிறையவே புழக்கத்தில் இருந்திருக்கிறது, நிறைய இடங்களில் வருகிறது. ரிக்வேதத்தில் அக்ஷணையாவன் என்ற பதம் குறுக்காய்போகிறவன் என்ற அர்த்தத்தில் வருகிறது. சத்பத பிராமணத்தில் அக்ஷணயா என்ற பதம் குறுக்குவாக்கில் என்று ஒரு அர்த்தத்திலும், நேர்மை தவறி என்று இன்னொரு அர்த்தத்திலும் ரெண்டு அர்த்தங்களில் ரெண்டு இடங்களில் வருகிறது. அதிலேயே, அதாவது சதபத பிராமணத்திலேயே அக்ஷணயாதேசம் என்றொரு பதம் இடைப்பட்ட பகுதி, மத்திய பிரதேசம் என்ற அர்த்தத்தில் வருகிறது. சுல்பசூத்திரத்திலே கூட வேறொரு இடத்திலே அக்ஷணயாபட்சேதனம் என்று ஒன்று வருகிறது, குறுக்காய் பிரிப்பது என்று அர்த்தம். ஆகையால் இங்கு அக்ஷணயா ரஜ்ஜு என்பதற்கு மூளை வீட்ட கயிறு என்ற அர்த்தம் உதிதமாகிறது. ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், பிற்கால நூல்களில் இந்த பதம் காணும். ஆனால் தைத்திரிய சம்ஹிதையில் ஓம் யதக்ஷ்ணயா ஸ்தோமியா அன்யதானூச்ய ஓம் என்ற விடத்தில் அக்ஷ்ணயா ஸ்தோமியா என்பது ஒரு சம்ஞை போல, ஒரு ப்ராப்பர் நவுன் போல தெரிகிறது. அக்ஷணயா என்பது அக்ஷ்ணா என்ற பதத்தின் மூன்றாம் வேற்றுமை சொல்லா, அல்லது அது அவ்யயமா இண்டிக்ளைனபிளா என்பதும் விவாதத்துக்குரிய விஷயம்தான். நம்மில் சில பேருக்கு பதங்கள் எப்படி உண்டாகின்றன என்ற நிஷ்பத்தியில், எட்டிமாலதியில் சுவாரஸ்யம் இருக்கிறது. அப்படி சுவாரஸ்யம் கொண்டவர்களுக்காக இந்த தகவல்கள். நமக்கு இப்பொழுது வேண்டியது என்னவென்றால், அக்ஷணயா என்கிற ஒரு பதம் மட்டுமன்று ஏராளமான வேத பாஷை பதங்கள் பிற்கால வடமொழி இலக்கியத்தில் காணவே முடியவில்லை. வைதிக சம்ஸ்கிருதமும் பிற்கால சம்ஸ்கிருதமும் வேறேயாக இருக்கின்றன. இதனால் என்ன தெரிகிறது? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளின் இடைவெளி, கேப், அதில் எத்தனையோ பதங்கள் வழக்கார் ஒழிந்து போயிருக்கின்றன. யூசேஜே இல்லாமல் போய் பல பதங்கள். ஆரியபட்டியம் முதலியவை பிற்கால கிரந்தங்கள், பௌதாயன சூத்திரம் முதலிய வேதாங்க கிரந்தங்கள் முற்கால கிரந்தங்கள். இவை இரண்டுக்கும் கால இடைவெளி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் என்று தெரிகிறது. ஓர் ஆயிரம் வருஷமாவது உண்டு என்று சரித்திரக்காரர்களும் சொல்கிறார்கள். 2-3000 கூட இருக்கும் என்று சம்பிரதாய கல்வி பெற்றவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறாக பத விசாரமானது கால விசாரத்துக்கும் அனுகூலமாயிற்று. அடுத்து அர்த்த விசாரம். அர்த்த விசாரத்திலே ஏற்பட்டிருக்கிற ஒரு குழப்பம் அனாவசியம் என்று தோன்றுகிறது. விக்கிபீடியாவிலிருந்து இந்த போதாயன சொல்ப சூத்திர வரி பற்றிய விவாதத்தை இப்போது அதிலுள்ளபடியே பார்ப்போம். கோட் ஃப்ரம் விக்கிபீடியா. This appears to be referring to a rectangle. Although some interpretations consider this to refer to a square. The text seems to be quite open to unequal sides. If this refers to a rectangle,
இட் இஸ் த ஏர்லியஸ்ட் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி பைதாகோரியன் தியரம். இங்கு சொன்ன ஜியோமெட்ரிக் ஃபிகர் சுல்பசூத்திர வரியில் தீர்கசிய அக்ஷணயாரஜ்ஜு என்ற வரியில் சொன்ன ஜியோமெட்ரிக் ஃபிகர் சதுரமோ செவ்வகமோ என்று யாரோ சந்தேகம் கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். செவ்வகமா இருந்தால் தானே இது முழுமையான பைதாகர தேற்றமாகும். சதுரமா இருந்தால் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மாத்திரம் வருகிற பைதாகர தேற்றமாகும். அதனால் இந்த கிளப்பல் உண்மை என்னவென்றால் ஸ்பஷ்டமாக முதல் பதமே தீர்க்க சதுரஸ்ரஸ்ய என்றுதான் இருக்கிறது. வெறும் சதுரஸ்ரா என்றால் தான் சதுரம், தீர்க்க சதுரஸ்ரா என்றால் அது செவ்வகம். ஆபஸ்தம்ப சுல்ப சூத்திரத்திலோ தீர்கசிய என்று மட்டும்தான் இருக்கிறது, சதுரஸ்ரம் என்ற பெயரை கூட காணோம். பின்ன ஏன் சதுரம் என்று சந்தேகம் வரப்போகிறது? சதுரம் என்று அர்த்தம் கொள்ள வாய்ப்பே இல்லை, செவ்வகம்தான். அதனால் இங்கு சொன்னது முழுதான பைதாகரஸ் தேற்றம்தான். ஹைபோதெட்டிக்கலாக கிரெடிட் தர வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் திஸ் ரெஃபர்ஸ் டு எ ரெக்டாங்கிள் என்று ஹைபோதெட்டிக்கலாக சொல்லவே வேண்டாம். சுல்ப சூத்ராஸ் இன்க்ளூட் அன்ஆர்கியூபிள் எவிடன்ஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் பைதாகரஸ் தியரம் அண்ட் பைதாகோரியன் ட்ரிபிள்ஸ் predating Pythagoras, who lived from 572 to 497 BC, and evidence of a number of geometrical proofs என்று இன்னோரிடத்தில் பியர்ஸ் எழுதியிருப்பதில் unarguable evidence என்றது இதற்காகத்தான். argue பண்ணுவதற்கு விஷயமே இல்லையே, தெளிவாக சொன்னதை கூடவா குடைந்து கொண்டு குழப்புவார்கள்? செவ்வகம் என்று தெள்ள தெளிவாக சொன்ன பிறகும் அது சதுரமோ செவ்வகமோ என்று ஆர்கியூ பண்ணுவது அபத்தம் இல்லையா? இத்துடன் சுல்பசூத்திரத்தியை பற்றி கூறியது போதும். அடுத்து இரண்டாவதாக ஆரியபட்டியத்துக்கு போவோம். ஸ்லோகம் எஷ்சைவ புஜாவர்க்கஹ கோட்டி வர்க்கஷ்ட கர்ண வர்க்கஸ்ஸஹ என்கிற பாதி ஸ்லோகம் கணித பாதத்தில் இருப்பது. கர்ணம் என்பது ஹைபாட்டன்யூஸ், புஜா என்பதும் கோட்டி என்பதும் மற்ற இரு பக்கங்கள். இந்த வரியின் மொழிபெயர்ப்பு இவ்வாறு வரும். எது புஜாவின் வர்க்கமும் கோட்டியின் வர்க்கமுமோ அது கர்ணத்தின் வர்க்கம் ஆகும். அதாவது அடிப்பக்கத்தின் வர்க்கமும் நிமிர் பக்கத்தின் வர்க்கமும் சேர்ந்து கர்ணத்தின் வர்க்கமாகும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்பதை சிம்பல் இல்லாமல் ஒரே வரியில் சொல்லிவிட்டார் எஸ்தைவ புஜா வர்க்க கோட்டி வர்க்கஸ்த கர்ண வர்க்கஸ்தா என்று. மூன்றாவதாக பிரம்மகுப்தரின் பிரம்மஸ்புட் சித்தாந்தத்திலிருந்து ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட புஸ்தகம், ஒரு ஸ்லோகத்தின் கால் பங்கில் இது அடங்கிவிட்டது. கோட்டி பாஹு கிருத்தியுதி பதம் கர்ண, கோட்டி பாஹு என்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் வர்க்க மூலம் கர்ணமாகும். இதையே சிம்பல்களில் சொன்னால் சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்று ஆகிறது. ஒன்றையே பலவிதமாக சொல்வது என்பது கணித நிபுணர்களுக்கு கைவந்த கலை. வேறு விதமாக சொல்லும் போதும் மிக சுருக்கமாக சொல்ல முடிந்தது என்பது பாராட்டுக்குரியது.
ஆறு அவாந்தர பதங்களுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இங்கே ஒவ்வொன்றிலும் இரண்டே சிலபிள்ஸ். கோடி, பாஹு, கிருதி, யுக்தி, பதம், கர்ணக என்று. பிரம்மகுப்தரின் இந்த திறமை அவருடைய வேறு ஸ்லோகங்களிலும் வெளிப்படுகிறது. அதை நாம் பின்பு ஒரு நாள் விளக்கப் போகிறோம். இப்போது மூன்றாவது ஸ்லோக பகுதி ஸ்ரீதரரின் த்ரிஷதிகாவிலிருந்து. கோடி புஜௌ தத்கிருத்யோ யுதிதோ மூலம் பிரஜாயதே கர்ணஹ என்பது. இதன் அர்த்தம், கோடி என்றும் புஜம் என்றும் இரண்டு, கோடி புஜௌ விவசனம், தத்கிருத்யோ அவற்றின் வர்க்கங்களின் யுதிதஹ கூட்டுத்தொகையிலிருந்து மூலம் வர்க்க மூலமாக கர்ணஹ பிரஜாயதே கர்ணம் கிடைக்கும். ஆரியாவிருத்தத்தின் மெட்டுக்கு ஒத்து வருவதற்காக இரண்டு பாதங்களில் அவர் பிரித்து கொடுத்திருந்தாலும் அதன் உரையாசிரியர் ஒருவர் இன்னும் சுருக்கமாக புஜகோட்டியோ கிருதியுதேர் மூலம் கர்ணஹ என்று கொடுத்திருப்பதை காண்கிறோம். கடைசியாக பாஸ்கரரின் லீலாவதி, அதில் க்ஷேத்திர வியவகாரம் என்கிற பாகத்தில் தத்கிருத்யோர் யோக பதம் கர்ணஹ, அவற்றின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையின் வர்க்க மூலம் கர்ணமாகும் என்று சொல்கிறார். இவ் ஐந்து வசனங்களும் ஒரே கருத்தை தெரிவிக்கின்றன. அதுதான் பித்தாகரஸ் தேற்றம் என்று வழங்கப்படுகிற ஹைபாடன்யூஸ் தீரம். நாம் காட்டிய ஐந்து சம்ஸ்கிருத கிரந்தங்களும் ஐந்து வெவ்வேறு நூற்றாண்டுகளை சேர்ந்தவை. முதலாவதுக்கும் சுல்பசூத்திரம், கடைசியாக சொன்னதற்கும் லீலாவதி, 2000 வருஷங்கள் கால இடைவெளி. இத்துடன் இரண்டாவது பாகத்தை முடித்துக்கொண்டு மூன்றாவது பாகத்தை இப்போது ஆரம்பிப்போம். மூன்றாவது பாகத்தில் நாம் விவரிக்க இருக்கும் கருத்துகள் ஆறு எவை என்றால், மூன்றாவது பாகத்தின் ஆறு கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு விசாரத்தை நிறுத்திவிடுவோம். ஒன்று, இந்த கணித கோட்பாடு பித்தாகரஸ் தேற்றம் என்கிற சித்தாந்தம் மிகவும் முக்கியமானது என்பது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு, ஆனால் இப்பொழுது சொல்லப்போவதில்லை. இரண்டாவது விஷயம், இதற்கு ஏராளமான நிரூபணங்கள் இருக்கின்றன, ப்ரூஃப் நூற்று கணக்கில் உண்டு. இவற்றை தொகுத்து முழு புஸ்தகம் இந்த ஒரே தேற்றத்துக்காக வெளிவந்ததும் உண்டு. இந்த நிரூபணங்களின் வைவித்தியம் கூட நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இதை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது, இப்பொழுது சொல்லப்போவதில்லை. மூன்றாவது, பாஸ்கராச்சாரியரும் ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்கிறார், தந்திர சங்கிரக உரையிலும் ஒரு ப்ரூஃப் இருக்கிறது, சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் உள்ள புஜகோட்டை கர்ண நியாய நிரூபணங்களை மட்டும் முடிந்தால் பின்பு ஒரு நாள் பேசுவோம். நாலாவது, பித்தாகரஸ் இந்தியா வந்து கற்றுக்கொண்டாரா என்று ஒரு விவாதம் பல வருஷங்களாக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் நாம் எந்த நிர்ணயத்தையும் எட்டாததாலே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம், இதை பற்றி பேசப்போவதில்லை. ஐந்தாவது, சுல்பசூத்திரத்தின் கால நிர்ணயம் இப்போது அவசியமாகிறது. இதில் வத்தவியமான விஷயங்களில் சிலவற்றை மட்டும் இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தோம், இன்னும் நிறைய அலசல்கள் மீதம் இருக்கின்றன. இந்த மிச்சம் இன்றைக்கு முடியாது. கடைசியாக ஆறாவது, பைத்தாகரியன் ட்ரிபிள்ஸ் என்று சில எண் முக்கைகள் பற்றி, ட்ரிபிள்ஸ் பற்றி பின்பு ஒரு நாள் சாவகாசமாக பார்ப்போம். அடுத்த வாரத்து தலைப்பு பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இன் ஓல்டு சான்ஸ்கிரிட் புக்ஸ், பிராச்சீன சம்ஸ்கிருத கிரந்தங்களில் விகல்பா என்ற பதத்தால் கூறப்படுகிற பர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ், இதை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம்.
அதற்கடுத்த வாரத்து தலைப்பு ஏரியா ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், வட்ட நாற்கரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா, இது பற்றி பார்க்க போகிறோம். மங்களம் மகனீயேப்ய மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனீஷா விருத்திகாமினே. சுபம்.